ஹாய், ஹலோ, வெல்கம் ஆல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெமானிக் ரீப்பரை தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அவனுக்கு வந்து நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க வந்து ஆர்ஜின் ஆரோ பண்ணணும்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே பண்ணலாமா? அது பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸிக் நார்கோட்டிக்குமே நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ வந்து முதல்ல இது பண்ணிக்கலாமா? ஒரு 30 பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, பண்ண முடியுது. நைஸு, பொருள் தான் பண்ண முடியுதாங்க. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஆரோ பண்ணணும். அதில் வந்து லேர்ன் பண்ணணுமா? ஓகே மக்களே, லேர்ன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணுமா? ஓகே, வந்துருச்சுல. 12 பண்ண முடியுன்றான். 12 வச்சு நம்மளால் பண்ணின முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, 12,000 நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு வந்து போவும் வேணும் இல்லை? அது என்ன போன்னு சொல்லியிருந்தான், ப்ரைமல் காம்பவுண்ட் போ, அதுவே பண்ணிடலாம். வேற லெவலில் இருக்குல்ல அங்கே. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரில. கிபிள் எடுத்துக்கிட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து டிமானிக் கிபிள் தானே தேவைப்படும். ஓகே, டிமானிக் கிபிளும் இருக்குறையார். வேறு ஸ்பான் ஆகி நம்மள வெறுப்பேன் மக்களே. கரெக்டாக வேற விடணும். நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. என்னடா மண்டையை காட்டுறா? நம்ம இருக்கிற இடம் மட்டும் எப்படி மினுக்குதுன்னு பாருங்க. ரெண்டு ஏற விட்டுருக்குறேன். கிரிஃபனை சோழி முடிச்சிட்டான். எதிர்பார்த்தது தான். ஏறுது பாருங்க, தார்பூர் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகலாம், படுத்துருவான். அவ்வளோதான் மக்களே. நன்றி ப்ரோஸ், சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கடா ஆக்சஸ் இன்வென்டரி காட்ட மாட்டேங்குது. எங்கே வந்து காட்டுது பாருங்க. அங்கே டெமானிக்கு பிள்ளை உள்ளே வச்சுருவோம். ஓகே மக்களே,
வேற லெவல். இவனுக்கு சேடல் கிடையாதுல, இவனுக்கு சேடல் வராது. உன்னை பிடிக்கிறதுக்குள்ள வந்து நீ படுத்துல பாடு இருக்கே, ஆனா வந்து ரொம்ப கஷ்டம்டா. என்னது உண்டோ அதுக்கு? வேற மாதிரி வேற மாதிரி. உன்ன பாருங்க செமையா இருக்கிறான்ல. தாங்க மாட்டேன் நீ இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற என் கூட. சீமு எக்ஸ் என்ன ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்க? எக்ஸ் மாதிரி மக்களே. அருது நான் வந்துட்டேன், வாந்த வரேன். ஆல்பா டிராகன் இருந்த இடமே தெரியல, ஒளி முடிச்சு விட்டாச்சு. இருக்கிறான் பாருங்க, பார்த்துட்டேன் அந்த இருக்கிறான். ஸோ இவனையும் இந்த ஏரோ வச்சே ட்ரை பண்ணி பார்ப்போமா ஒர்க் ஆகுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடியா இல்லை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு. இதில் போகிறான் பாருங்க, அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒர்க் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம். ஆ ஏரோ ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. சீரியஸ்லி ஒன்று மிஸ்ஸுங்க. நான் வந்து ஆரோ அடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகும், ஆரோ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அடிப்போம். என்ன நான் கீழே விழுந்துட்டு நினைச்ச மறுபடியும் மறுபடியும் வர அவன் மயங்கிட்டான்.
வேற லெவலுங்க. சாம்பிய நான் போடணும் முதல்ல. ஐயோ நீ நீ அந்த உள்ள போ. ஒருத்துங்க யாரோ வேற லெவலில் ஒருத்தர். வாடா உனக்கு கிபில் பண்ணி போடுறேன். சரி கிபில் பண்ணி போடுறேன் பாருங்க, சேடல் பண்ணி போடுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் வந்து ஏரோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரிசோர்ஸ் தேவைப்படுது. அது கரெக்ட். ஆனால் உண்மையிலே ஒரு ஏரோ போதும் ஒருத்தனுக்கு எனக்கு தெரிஞ்சு. டெமானிக் மெசபெத்திக சீன் ஒன்று இருக்குங்க இங்க. இங்கேதான் கைஸ், இங்கேதான் வந்துட்டேன். இங்கே இருக்கிறான் பாருங்க, இருக்கிறான் தான் இருக்கிறான். எப்படி டெமானிக் மெசபெத்திகஸ் 168? ஐயோ ரெண்டு ஏரோ மிஸ் ஆயிருச்சு. அப்பா பட்டுருச்சு. கூடுது கூடுது, தார்பூர் தானாவே கூடுது. படுக்கட்டும் அப்படியே வந்து ஒரே ஒரு கிபிளை மட்டும் கொடுத்து இது போயிடலாம். ஆனால் இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இவன். அவ்வளோதான் மக்களே. கிட்டக்கு வந்தோன்னு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறான்ட்டு. ஒரே ஒரு கேபிள் தான் கேட்குறான். நம்ம பிடிச்சா வந்து கம்மியான லெவல், இவன் கொஞ்சம் அதிகமான லெவல் கைஸ். நம்ம பிடிச்சது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து 110, இவன் 168. உனக்கு சேடல் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே பார்த்துக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கூட இவனோட மூவ்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். திரிஸ்னோசரஸ், ஓகே டார்க். உன்னோட மூவ்ஸ் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படியே இப்போ வந்து போட்டு விட்டுட்டு பண்ணிக்கலாம். ஓ
ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு ப்ரைமல் ஃபியர் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே, பாய் கைஸ்.